மனிதனோட உடம்பு முழுக்க முழுக்க செல்ஸ், அதாவது கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல 37.2 trillion செல்ஸ் இருப்பதா 2013 வெளியான ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. அந்த ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ்ல இருந்து ஒரு செல்லை மட்டுமே எடுத்தோம்னா அதுக்குள்ள ஒரு கரு இருக்கு. அந்த கருவுக்குள்ள குரோமோசோம்ஸ், நிறமூர்த்தங்கள்னு இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு செல்லுக்குள்ள 23 குரோமோசோம்கள் இருக்கும். அந்த குரோமோசோம்கள் டிஎன்ஏங்கிற டியோக்ஸிரைபோனிக்யூலிக் அசிடினால ஆக்கப்பட்டவை. இப்போ நீங்க பாக்குறது தான் டிஎன்ஏயோட மாதிரி அமைப்பு. இந்த டிஎன்ஏ சம்பந்தமான ஒரு சில அற்புதமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். இந்த டிஎன்ஏல தான் நம்ம ஒவ்வொருத்தர பத்தின அத்தனை தகவல்களையும் ஏ டி சி ஜி என்கிற 4x4 எழுத்துல இறைவன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். ஒருத்தரோட உயரம், பருமன், நிறம், முகத்தோற்றம், முடியோட நிறம், கண்களோட நிறம், அவரோட விருப்பங்கள், வெறுப்புகள், பழக்க வழக்கங்கள், ஆயுள் காலம், இப்படின்னு எல்லாமே இந்த டிஎன்ஏல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ப்ரொஃபஸர் பிரான்சிஸ் காலின்ஸ் குறிப்பிடுறார். மொத்தமா சொல்றதுன்னா நம்மளோட ப்ளூ பிரிண்ட் தான் இந்த டிஎன்ஏ. சாதாரணமா ஒரு சிடியில 700 MB டேட்டாஸ சேமிச்சு வைக்கலாம். அதாவது பல 1000 புத்தகங்களை கொண்ட ஒரு லைப்ரரியையே இந்த ஒரு சிடிக்குள்ள அடக்கிடலாம். ஒரு மனிதனோட உடம்புல 22.6 gram டிஎன்ஏக்கள் காணப்படுது. அதுல இருந்து ஒரே ஒரு கிராம் டிஎன்ஏ எடுத்தோம்னா அதுக்குள்ள 700 MB கெபாசிட்டி உள்ள ஒரு ட்ரில்லியன் சிடிக்களோட டேட்டாஸ சேவ் பண்ணி வைக்கலாம். சுபஹானல்லா, பாத்தீங்களா, வல்லவன் அல்லாஹ்வோட படைப்பாற்றல. ஆரம்பத்துல சொன்னது போல ஏ டி சி ஜிங்கிற 4 எழுத்துக்களையும் தான் நம்மளோட முழு தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ ஒரு மனிதனோட மொத்த உடம்புலையும் இருக்கிற இந்த டிஎன்ஏ எழுத்துக்களை அல்லது கோடிங்ஸ் ஏ டி சி ஜி டி ஏ ஜி சி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து திங்காம, குடிக்காம, படுக்காம, ரெஸ்டே எடுக்காம 24 தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தா இதை மொத்தமா வாசிச்சு முடிக்க 100 போகும். சங்கிலி மாதிரி கோர்வை செஞ்சா அது 6 உயரத்துக்கு இருக்குமா, அதாவது ஒரு மனிதனோட உயரம்னு சாதாரணமா வச்சுக்குவோம். அப்படி ஒரு மனிதனோட முழு உடம்புலையும் இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் எடுத்து சங்கிலி மாதிரி ஒன்றன் பின் ஒன்னா கோர்வை செஞ்சா அதோட நீளம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? சுபஹானல்லாஹ், கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டீங்க. அந்த டிஎன்ஏ சங்கிலி கோர்வையை வச்சு பூமியில இருந்து சந்திரனுக்கும், சந்திரன்ல இருந்து பூமிக்கும் இப்படி மாத்தி 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 1500 தடவை பாலம் போடலாம். அல்லாஹு அக்பர். இந்த அற்புதத்தையும் பாருங்க, நாம இறந்து போனதும் நம்ம உடம்புல இருக்கிற இந்த செல்ஸ், குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அழிஞ்சு போயிடாது. ஏன்னா ஒரு டிஎன்ஏ பொண்ட் மொத்தமா அழிஞ்சு போகவே 6.8 billion வருஷங்கள் ஆகுமா? சுபஹானல்லாஹ், பாத்தீங்களா, நாம செத்து மண்ணோட மண்ணா மக்கி போனப்புறம் கூட நம்மளை பத்தின அத்தனை தகவல்களையும் சேமிச்சு வச்சிருக்கிற நம்மளோட டிஎன்ஏ அழிய 6.8 billion வருஷம் ஆகுமா? இந்த பூமி உருவாகியே 4.5 billion வருஷங்கள் தான் ஆகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா நம்ம டிஎன்ஏ அழிய இதை விட அதிக காலம் எடுக்குது. ஆதாம் ஏவாலோட டிஎன்ஏ தடங்கள் கூட இன்னும் அழிஞ்சிருக்காது. இப்போ நம்ம டிஎன்ஏ வச்சு நம்மளை பத்தின தகவல்களை விஞ்ஞானத்தினால அறிய முடியறது போல நாம இறந்து பில்லியன் வருஷங்கள் கடந்தாலும் அன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிங்க நம்ம டிஎன்ஏ சிதிலங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை பத்தின தகவல்களையும் அவங்களால படிச்சு பார்க்கலாம். ஏன், நம்ம முக அமைப்பை கூட உருவாக்கலாம். இப்போ இருக்கிறத விட எதிர்காலத்துல விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும் இல்லையா? ஆனாலும் அவ்வளவு காலம் இந்த உலகம் இருக்குமோ என்னவோ. மனிதனால டிஎன்ஏ வச்சு முகத்தோற்றத்தை நம்ம உருவ அமைப்பை தான் உருவாக்க முடியும். ஆனா அல்லாஹ் கைவிரல் ரேகைகள் கூட இப்போ இருக்கிறது போலவே எந்த வித்தியாசமும் இல்லாம அச்சு அசலா அப்படியே மறுபடியும் அந்த மறுமை நாள்ல படைக்க போறதா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான். அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இஸாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. மரித்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் நினைக்கின்றானா? அப்படியல்ல, அவனது விரல் ரேகைகளையும் முன்பிருந்தது போன்றே செவ்வையாக நாம் உருவாக்குவோம். சோ இறந்து மண்ணோட மண்ணா போன மனிதனை மறுமை நாள்ல மீண்டும் அப்படியே எழுப்புறதுக்கு இந்த மொத்த டேட்டாபேஸையும் இறைவன் நம்ம உடம்புல ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கான். எங்கன்னு தெரியுமா?
நம்ம முள்ளந்தண்டோட நுனியில தண்டு. இதைத்தான் விஞ்ஞானம் காக்சிக்ஸ் எங்குது. நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை அஜிபு ஜன்ப் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஎன்ஏ பொண்டு 6.8 பில்லியன் வருஷத்துல அழிஞ்சிரும், ஆனா நம்ம முள்ளந்தண்டோட நுனிப்பகுதியில அணுவளவு சைஸ்ல இருக்கிற இந்த மொத்த டிஎன்ஏக்களுடைய மூலமான அஜிபு ஜன்ப் அழியவே அழியாது. இப்போ முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகளே வளர்ச்சி அடைஞ்சிருக்காத 1400 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன இந்த செய்தியை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆதமின் மகனின் உடலிலுள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும், ஆனால் அவனின் முதுகந்தண்டின் நுனிப்பகுதியில் உள்ள குத எலும்பின் நுனியை தவிர. அதனை கொண்டே அவன் தன் தாயின் கருவறையில் முதன் முதலாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவான். நாம இறந்தப்புறமா மீண்டும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம்ங்கிறது உறுதி. எனவே நன்மையே செய்து வாழ்வோம்.